வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா கோடிங் மிஷினில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹேண்டில் கோடிங், மினி பிரிண்டர், ரிப்பன் கோடிங், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆன்லைன் கோடிங் மிஷின் வாங்க. இது என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே மாடலில் வரும். உங்களுக்கு ஆன்லைன் கோடிங் போது இதுலேயே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகவே எடுக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபிள், பவுச்சஸ் அப்புறம் பாட்டில்ஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பெர் மினிட்டுக்கு எப்படினா 20-25 வரைக்கும் அதிகபட்சமாக பண்ணலாம். இல்லை நமக்கு அது இல்லாமல் இதில் என்னென்ன பண்ணாலும் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு, இப்போ நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ நம்மளால் இது வந்து 1/2 இன்ச் 1 இன்ச் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. இல்லை கோடிங் அதாவது லெட்டர் ஹைட் வைக்கிறது, லென்த் நீங்கள் இன்ஃபினைட்டாக எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். லெட்டர்ஸோட ஹைட்டுங்கிறது உங்களுக்கு 1/2 இன்ச் 1 இன்ச் ரெண்டு மாடல் இருக்கிறது. அது இல்லாமல் நீங்கள் பார் கோடு, கியூஆர் கோடுன்னு எல்லா ஆப்ஷனும் செட் பண்ணிக்கலாம். இல்லை இது நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட்டும் இருக்கும், பின்ன பார் கோடு கியூஆர் கோடுங்கிற ஆப்ஷனும் எல்லாமே இருக்குது. இதில் ஸ்பிட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பிட் ஆப்ஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பேராகிராஃப் டைப்பும் பாங்க. அது நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒரு பாட்டிலையும் இன்னொரு கண்டென்ட்டில் வரும்போது வேறு செப்பரேட்டாக அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் அதோட ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை நார்மலாக அந்த பவுச்சஸ் போய் இப்போ வந்து நான் நார்மல் பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதில் கண்டினியூஸாக எந்த அளவுக்கு ப்ரிண்டிங் ஆகிற ஸ்பீட் வந்து நீ பார்க்கலாம். இல்லை இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் 4 லைன் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் செட் பண்ணலாம். ஏன்னா அப்போ பண்ணுறது ஆஃப் இன்ச் இல்லை, அதுவே 12.5 mm தான் அது அதிகபட்ச லெட்டர்ஸோட ஹைட் நீங்கள் வைக்க முடியும். ஸோ இதில் வந்து நார்மலாக நம்ம இப்போ MRP மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பிரேஷன் டேட் அண்ட் ஆன் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. அந்த ஃபைலில் வந்து நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா போய் ஜஸ்ட் ப்ரிண்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு. இந்த கண்டினியூஸாக நம்ம பவுச்சஸ் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு அடிச்சிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்படி அப்படின்னா இது என்னென்னா சென்சர் பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிச்சிடும். அதனால் ஜஸ்ட் வச்சு அந்த கன்வேயரில் நீங்கள் ஃபீட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகி வந்துடும். நீங்கள் அதிலே உங்களுக்கு லேபிளோ பவுச்சோ ஸ்டிக்கராக இருந்தால் இதுலேயே நம்மகிட்ட ஸ்டாக்கர் ஃபீட்டர் சொல்லிட்டு இருக்கு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஃபீட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் அது வைக்கும்போது நீங்கள் 50, 100, 200 கவுண்ட்ஸில் நீங்கள் ஜஸ்ட் லேபிள் அடுக்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபீட் பண்ணி அடிச்சுக்கும். அதுபோது உங்களுக்கு நியர்லி 30-50 வரை கூட தாராளமாக பர் மினிட் பண்ண முடியும். இந்த கோடிங் மிஷினை நம்ம ரிலேட்டட் பேக்கேஜ் ஏதாச்சும் என்கொயரி இருந்துச்சுன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.